ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம கிங்கிஸ் நாட் இசி ட்ராமாவோட 11th அண்ட் 12th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். பிரின்சஸ் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்து சரியான வழிக்கு வந்துடுவான் அப்படின்னு சொல்லி கிங் வந்து பேசிகிட்டு இருக்கா. ஆனால் யாங்கோ அவன் ரொம்ப கஷ்டப்படுறான் அந்த மாதிரி வந்து கவலைப்படுறதுக்கு, அப்போ நீயே ஏதாவது பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிங் கிளம்புறான். உடனே கிங்கை ஓடி போய் பிடிக்கிறவன் வந்து, சரி நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அந்த பிளானுக்கு நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறத பார்க்குற ஹீரோயினுக்கு வந்து சந்தோஷமே தாங்க முடியல. ஆகா, ஒரு வழியாக வந்து ராஜா நம்ம சொன்ன மாதிரியே வந்து செஞ்சிட்டாங்க, இனிமேல் நம்ம அளவுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ரொம்பவுமே சந்தோஷப்படுறா. அதையெல்லாம் பார்க்குற வேலையால் வந்து, ஓஹோ ராஜாவுக்கு வந்து பைத்தியம் வந்து முத்தி போயிடுச்சா, இல்லை இவனுக்கு பேய்க்கிது ஏதாவது பிடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி பார்த்துட்ருக்கான். நம்ம கண்டிப்பாக நமக்கு உதவி செய்கிற ராஜாக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட் ஹீரோயின் பயங்கர தடபுடலாக சமையலெல்லாம் பண்ணி ஒரு பெரிய விருந்துக்கே வந்து ஏற்பாடு பண்ணிடுறான். அதை சாப்பிட்ற ராஜாக்கும் வந்து அந்த சாப்பாடு ரொம்பவுமே பிடிச்சி போயிடுது. இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டே சாப்பிட்ருக்கும்போது அங்கே வந்து சர்வன்ட் பொண்ணுங்க எல்லாம் வந்துடுறாங்க. ஆனால் நம்ம தப்பான நேரத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக ஓடியும் போயிடுறாங்க. அடுத்த நாள் மகாராணி அவங்க வந்து ராஜாக்காக செலக்ட் பண்ண எல்லா பொண்ணுங்களையும் வந்து வர சொல்கிறாங்க. அவங்க கிட்டெல்லாம் கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. இந்த பொண்ணுங்களும் அவங்கள வந்து சமாளிக்கிறதுக்காக ஏதேதோ வந்து பொய்யெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் கடைசியில் மகாராணி கிட்ட அவங்க எல்லாருமே வந்து கையும் களவுமாக மாட்டிக்கிறாங்க. உங்களில் யாராவது என்னோட பையன் வந்து கல்யாணம் பண்ணியே ஆகணும், ஒருவேளை உங்களில் யாரையுமே அவனுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள்லாம் வந்து இன்னுமே அரண்மனையில் இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவங்க, உங்களோட நிலைமை அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு நீங்களே யோசிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மிரட்டி விட்டுட்டாங்க. இந்த ரொம்ப கோபமாக வெளியில் போயிடுறாங்க. இவங்க அங்கேருந்து வெளியில் போகிற அதே நேரத்தில் அந்த வழியாக வர பணிப்பெண்கள் எல்லாருமே வந்து, டாக்ஸியும் ராஜாவும் இப்போ ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க, நேற்று நைட்டு கூட அவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி ஊட்டி விட்டுட்டு சாப்பிட்டு இருந்ததை நாங்கள் கூட பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. ராஜாவுக்கு வந்து டாக்ஸி மேலே லவ் ஆகிடுச்சு போல அப்படின்னு சொல்லி இவங்க பேசுறது எல்லாமே நம்மளுடைய மகாராணியோட காதில் பட்டுறது. மகாராணி பார்த்ததுமே வந்து எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி மண்டி போடுறாங்க. ஒழுங்காக எந்திரிச்சு நீங்கள் என்ன பேசுனீங்களோ அதையெல்லாம் ஒன்று விடாமல் என்கிட்ட மறைக்காமல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள மிரட்டி எல்லா உண்மையுமே வந்து மகாராணி வந்து போட்டு வாங்கிக்கிறாள். மகாராணியினுடைய வேலையால் வந்து டாக்ஸியை பற்றி அவள் சேகரிச்சுட்டு வந்த விஷயத்தை எல்லாத்தையும் மகாராணி கிட்ட படித்து காமிச்சிட்ருக்கா. டாக்ஸி வந்து யாரும் இல்லாத ஒரு ஆனாத பொண்ணு. அரண்மனைக்கு வர்றதுக்கு முன்னாடி அவள் வந்து வெளியில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்திட்டு இருந்தாள். பிரமாதமாக சமைப்பா, அவளுக்கு வந்து நிறைய கஸ்டமர்ஸ் இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் அவள் வந்து அரண்மனைக்கு பணிப்பெண்ணாக வந்திருக்கா. அவளுக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லை, பெரிய பேக்ரவுண்டும் இல்லை அப்படின்னு சொல்லி அவள் வந்து படித்து காமிக்கிறான். அதை கேட்டுட்டு மகாராணிக்கு ரொம்பவுமே கஷ்டமாக போயிடுது. இந்த மாதிரி ஒரு பொண்ணை எப்படி நான் வந்து என்னோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி இந்த நாட்டுக்கே அரசியாக்கிறது, எனக்கு இதில் சுத்தமாகவே விருப்பம் இல்லை அப்படின்னு அவ சொல்கிறான். ஆனால் அதுக்கு பணிப்பெண்ணும், நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா திருப்பியும் ராஜா வந்து யாங்கு பின்னாடி போயிடுவான், அதுக்கப்புறம் அவனையவே வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒத்தக்கால நின்னாலும் நிற்பான், யாருக்கு தெரியும். அதனால் டாக்ஸி வந்து ஒரு பொண்ணு, எப்படி இருந்தாலும் வந்து நம்ம வந்து ஒரு பொண்ணைத்தானே நம்ம ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவன் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்மளுக்கு தானே சந்தோஷம் அப்படின்னு சொல்றதை கேட்டு மகாராணி, சரி என்னோட பையனுக்காக நான் இதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவளுடைய மனசை மாத்திக்கிறா. அரண்மனையில வந்து எந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நீ இனிமேல் டாக்ஸிக்கு வந்து கிளாஸ் எடு அப்படின்னு சொல்லி ஆர்டரும் போட்டுறா. மகாராணியினுடைய உத்தரவுப்படி அந்த பணிப்பெண் வந்து டாக்ஸிக்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறா. முதல் நாளே நீ வந்து கிளாஸுக்கு லேட்டாக வந்துட்டு அதனால் கையை காமி அப்படின்னு சொல்லி பயங்கரமாக நாள் அடி கொடுத்துட்டு, இனிமேல் எப்பவுமே எங்கேயுமே சொன்ன நேரத்துக்கு போய் பழகிக்கோ, அதுதான் இங்கே வந்து முதல்ல முக்கியமான விஷயமே அப்படின்னு சொல்கிறா. இப்போ நான் சொல்லி கொடுக்கறத அதே மாதிரி செய் அப்படின்னு சொல்லி இந்த பணிப்பெண் சொல்ல சொல்லவே டாக்ஸி இருந்துட்டு, நான் ஒரு இடத்துக்கு அவசரமாக போகணும், இப்போ தானே நீங்கள் சொன்னீங்க சொன்ன நேரத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி, நான் எப்படி அதை வந்து இப்போ செய்யாமல் இருக்க முடியும், ஒருத்தருக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன் அதனால் என்னை விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, கண்டிப்பாக உன்னை வந்து என்னால் விட முடியாது, இந்த மாதிரி பாதியில் எல்லாம் நான் சொல்கிறத செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் இங்கே கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பணிப்பெண் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறா. ஆனால் நம்ம டாக்ஸியோட உடம்புக்குள்ளே இருக்கிறது யாரு, ராஜா தானே, அவருக்கு இதெல்லாம் வந்து ஒரு ஜுஜுப்பியான மேட்டரில் அந்த பணிப்பெண் சொன்னதை அசால்ட்டாக ஒரு செகண்டில் செஞ்சு முடிச்சுட்டு நான் செஞ்சது கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டே இருக்கா நம்ம ராஜா. அங்கேருந்து நேராக நம்ம யாங்க பார்க்கறதுக்காக கிளம்பி போகிறா ராஜா. ராஜா கிட்ட யாங்கிருந்துட்டு, இன்னும் எவ்வளோ நாள் தான் வந்து பிரின்சஸ் இப்படி ஜெயிலில் கடந்தே வந்து கஷ்டப்படணும், என்னால் இதை வந்து இனிமேலும் சகிச்சுக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ராஜாவோ இருந்துட்டு, நான் ஒன்றும் அவனை ஜெயிலில் போடலையே, இந்த நாட்டோட ராஜா தானே அவனை ஜெயிலில் போட்டான், நீ போய் அவன்கிட்ட பேசு, உன்னால தான் தான் வந்து ஜெயிலேருந்தே வந்து ரிலீஸ் ஆகியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பிரின்சஸ்க்கு தெரிய வந்தால் கூட அவளும் வாழ்க்கை ஃபுல்லாக உனக்கு கடமைப்பட்டு இருப்பா, அது நம்மளுக்கு ரொம்பவுமே நல்லது தானே அப்படின்னு சொல்லி பேசுகிறான்.
அங்கேருந்து நேராக ஜெயிலுக்கு கிளம்பி போகிற யாங் வந்து அந்த ஜெயிலர் கிட்ட என்கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன், ஆனால் இனிமேலும் வந்து பிரின்சஸ்க்கு நிறைய வேலை கொடுத்து அவங்கள வந்து கஷ்டப்படுத்தாமல் இரு அப்படின்னு சொல்லி கேட்குறான். சரி பணமெல்லாம் கொடு, நான் அந்த மாதிரியே நடந்துக்கிறேன் அப்படின்னு அவனும் வந்து அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறான். பணத்தை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா அவங்ககிட்ட சுத்தமாக பணமே இல்லை. டாக்ஸி, உங்ககிட்ட இருக்கிற பணத்தை எனக்கு கடனாக கொடு, திருப்பியும் நான் உனக்கு அதை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி டாக்ஸி கிட்ட கடன் கேட்க, அப்போ வந்து ராஜாக்கு அவருடைய மனசுக்குள்ளே வந்து ஒரு சந்தேகம் வருது. உண்மையாலுமே யாங் வந்து பிரின்சஸாக உயிருக்குயிராக லவ் பண்ணுறானா? சரி நாம் இப்போ வந்து இவனுக்கு பணம் கொடுக்க வேண்டாம், பிரின்சஸ்க்காக அவன் என்னதான் கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு யாங்கு கிட்ட, என்கிட்ட இப்போ பணம் இல்லை, ஆனால் இங்கே வேலை செய்கிறவங்க எல்லாத்துக்கிட்டேயும் கொஞ்சம் கொஞ்சம் பணம் இருக்குது, நீ அவங்களுடைய வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட இந்த ஏன் காசு வாங்கி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஐடியா சொல்கிறான். யாங்கும் போய் அவனுக்கு தெரிஞ்ச எல்லா வேலையுமே வந்து பண்ணி கொடுக்குறான். விறகு வெட்டுறா, பாத்திரம் கழுவுறா, அந்த மாதிரி நிறையா வேலையிலலாம் வந்து அவன் வந்து ஒன்றொன்றா வந்து செய்கிறான். இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற ராஜா ரொம்பவுமே சந்தோஷப்படுறாரு. அன்னைக்கு நைட்டு பிரின்சஸ் கிட்ட வந்து யாங் வந்து உனக்காக எவ்வளோலாம் கஷ்டப்படுறான்னு உனக்கு தெரியாது, அவனுடைய கையை பாரு, விறகு வெட்டி வெட்டி அவனுடைய கையை வந்து காயமாக அப்படின்னு யாங்க புகழ்ந்து தள்ள பிரின்சஸ்க்கு யாங்க மேல இருக்கிற லவ் வந்து இன்னுமே அதிகமாகிடுது. அடுத்த நாள் இங்கே ஹீரோயின் கிட்டேயும் வந்து தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான் ராஜா. இப்போ நான் வந்து உன்னைய குதிரையில் ஏற்றி விட போகிறேன், உனக்கும் யாங்குக்கும் வந்து குதிரை பந்தயம் நடக்க போகுது, அப்போ நீ வந்து குதிரையிலேருந்து கீழே விழுந்துருவேன், யாங் வந்து உன்னோட உயிரை வந்து காப்பாற்ற வருவா, அப்போ நீ என்ன சொல்லணும் யாங்கு கிட்ட, நீ வந்து என்னோட உயிரையவே காப்பாற்றி கொடுத்துட்டு அதனால் உனக்கு என்ன வேணுமோ நீ அதை கேளு அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். உடனே யாங் இருந்துட்டு எனக்கும் டாக்ஸிக்கும் நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு கேட்பேன், அதுக்கு நீ வந்து சம்மதம் சொல்லிடணும் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டது ஹீரோயின்க்கு சந்தோஷமே தாங்க முடியல. உனக்கு எத்தனை அறிவு ராஜா அப்படின்னு சொல்லி புகழ்ந்துட்டு டக்குன்னு குதிரை பந்தயத்துக்கு ரெடியாகி போக ஆரம்பிச்சிடறான். இவங்களுடைய பிளான் படியே நடக்குது. ஹீரோயின்க்கு குதிரையோட்ட தெரியாததுனால அவ வந்து கீழே விழுக போகிறா. அதை பார்க்குற யாங் பதறி போயிட்டு ராஜா கீழே விழுந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி அவனை வந்து தாங்கி பிடிச்சி காப்பாத்துறான். உடனே நம்மளுடைய ஹீரோயினும் வந்து பயங்கரமா வந்து ஆக்ட் போட ஆரம்பிக்கிறான். ஓஹோ யாங், நீ என்னோட உயிரையவே காப்பாத்திட்ட, ராஜாவோட உயிரையவே காப்பாத்தினதுக்காக உனக்கு என்ன பரிசு வேணும் கேளு, நீ என்ன கேட்டாலும் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இந்த இடத்துல யாங்கோ வந்து ஜெயிலில் இருக்கிற பிரின்சஸை வந்து நீங்கள் வந்து விடுதலை பண்ணணும், நானும் அவளும் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், இதுதான் வந்து என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லி கேட்டுறான். இதை கேட்டதுமே வந்து ஹீரோயின்க்கு மனசே வந்து உடஞ்சி போயிருது. நாம் என்ன எதிர்பார்த்தோம், இவன் வந்து இப்படி கேட்டுட்டானே அப்படின்னு சொல்லி அவள் வந்து கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது அங்கே வர ராஜா வந்து இந்த மாதிரி ராஜா சொன்ன வார்த்தையை வந்து மீறக்கூடாது, ராஜா வந்து வாக்கு கொடுத்தா அதுபடிதான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி டைலாக் பேச ஹீரோயினும் வந்து வேற வழியே இல்லாமல் சரி அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உடஞ்சு போன மனசோட அங்கிருந்து கிளம்பி போறான். அந்த நேரத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கிற யாங் வந்து ஒரு வழியா நம்மளுடைய பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி செய்கை காமிச்சிட்டு இருக்கும் போது அதைய திரும்பி போன ஹீரோயின் வந்து பாத்தர்றா. ரொம்ப கோபமாக ரூமுக்கு வர ஹீரோயின் வந்து ரூமையே வந்து கலைபரம் பண்ணிடுறான். அங்கே இருக்கிற சர்வன் கிட்ட அவளுடைய ஆத்திரம் தீர கத்துறா, தயவு செஞ்சு என்னோட கண்ணு முன்னாடி நீ காமிங் இருந்து ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி அந்த சர்வன்ட்டும் பயந்துட்டு உளுந்தடிச்சு ஓடிடுறான். அங்கே வர ராஜா கிட்ட ஹீரோயின் ரொம்ப ரொம்ப கோபமாக பேசுகிறா, என்னை என்ன நீ முட்டாள்னு நினச்சிட்டியா, இவ்வளோ காலமாக எனக்கு உதவி செய்கிற அப்படின்னு சொல்லி நீ வந்து என்னை ஏமாத்திட்டு இருந்திருக்க, எதனால் நீ இப்படி என்னை பழி வாங்கின, எதுக்கு நீ என்னை ஏமாத்தின அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு நம்மளுடைய ராஜாவோ, நான் வந்து உனக்கு தான் உதவி செய்யலாம் எனக்கு வேற வழியே இல்லை, ஏன்னா உனக்கு வந்து டாக்ஸியை தான் பிடிச்சிருக்கு, அதனால் நான் வந்து உனக்காக இதுக்கு வந்து சம்மதிக்கிறேன், டாக்ஸியை வந்து என்னால் குயினாலாம் அப்பாயின் பண்ண முடியாது, ஏன்னா வந்து அவள் ஒரு சாதாரணமான பொண்ணு, அதனால் நான் அவளுக்கு வந்து மாஸ்டர் அப்படிங்கிற பட்டத்தை வேணால் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாள். எல்லாரும் சேர்ந்து இந்த ராஜாவை நம்ம தலையில் கட்டிவிட வந்து பிளான் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு இருக்கிற ஹீரோயின் வந்து என்னால் இதுக்கெல்லாம் வந்து சம்மதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி வாயை திறக்க, அதை கேட்குற மகாராணியோ வந்து அப்போ நம்ம வந்து டாக்ஸியை கொன்றலாம், இதை தவிர்த்து நம்மளுக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி மிரட்டுறா. ஹீரோயின்க்கு பக்குன் ஆயிடுது. ஆகா, போகிறது நம்ம உடம்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்கள் என்ன சொன்னாலும் நான் வந்து சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடைசியாக வந்து அவங்களுடைய வழிக்கு வந்துடுறா. அதுக்கப்புறமா சாதாரணமாக வேலையாளாக இருந்த டாக்ஸி வந்து மேடமாக ப்ரொமோட் பண்ணிடுறான். எல்லாரும் வந்து அவங்கள வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு போகிறாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. எல்லாரும் சேர்ந்து கடைசியில் இப்படி என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பயங்கரமாக புலம்புறா. அதை கேட்டுட்டு இருக்கிற ராஜா சொல்கிறாரு, நீ எதுக்காக இப்படி லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்க, நீ தான் இந்த நாட்டோட ராஜா அப்படிங்கிறதையே மறந்துட்டியா, நீ இங்கே வைக்கிறது தான் சட்டம்,
எதாக இருந்தாலும் வந்து அதை உன்னால் மாற்றவும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ உனக்கு வந்து ஒரு ஐடியா கொடுக்குறேன், அந்த மாதிரி நீ செய் அப்படின்னு சொல்கிறா. அடுத்த நாள் யாங்க கூப்பிட்ற நம்மளுடைய ஹீரோயின் இருந்துட்டு டாக்ஸி உனையை லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி நானே தானே உங்ககிட்ட வந்து அவளுக்காக பேசினேன், ஆனால் நீ என்னடானே டாக்ஸியை வந்து விட்டுட்டு போயிட்டு பிரின்சஸை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்கிற. டாக்ஸி இதனால் எவ்வளோ வருத்தப்படுவா அப்படின்னு சொல்லி நீ கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல. அதனால் நான் உனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன், நீ பேசாமல் பிரின்சஸையும் கல்யாணம் பண்ணிக்கோ, டாக்ஸியையும் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறான். ஆனால் யாங்கோ வந்து பிரின்சஸ்க்கு ஒரு நாளும் என்னால் துரோகம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை உங்களுக்கு என் மேலே கோபம்னா நீங்கள் நீ கொல்லக்கூட செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறான். அதை கேட்குற ஹீரோயின் நின்றுட்டு, நீ பிரின்சஸ்க்காக உயிரையவே கொடுக்க துணிகிற, அவ்வளோ ஒருவேளை உனக்காக இந்த மாதிரி வந்து உயிரை கொடுக்க துணிஞ்சா அப்படின்னா அதுக்கப்புறம் நீ கேட்குற மாதிரியே வந்து நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான். அதுக்கப்புறமா பிரின்சஸை கூப்பிட்ற நம்ம ஹீரோயின் நின்றுட்டு, இந்த நாலு மாப்பிளையும் நான் உனக்காக செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன், இவங்கள்லேருந்து யாராவது ஒருத்தரை நீ வந்து சூஸ் பண்ணிக்கோ, இவங்க கூட தான் உனக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதை கேட்டுட்டு பிரின்சஸ்க்கு வந்து பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. நானும் யாங்கும் தானே கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவெடுத்துட்டோம், அதில் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவள் வந்து திருப்பி கேள்வி கேட்குறாள். அதுக்கு நம்மளுடைய ஹீரோயினோ இருந்துட்டு, இல்லை யாங்கும் டாக்ஸியும் தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், மீறி நீ ஏதாவது வம்பு பண்ண அப்படின்னா நான் வந்து யாங்க கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி பிரின்சஸை வந்து நல்லா மிரட்டி விட்டுறான். யாங்க மீட் பண்ணுற பிரின்சஸ் வந்து முதல்ல ஏதேதோ வந்து பொய்யை சொல்லி பார்க்குறா, ஆனால் யாங்க வந்து பிரின்சஸை விடுறதாவே இல்லை. கடைசியில் வந்து, இந்த நாட்டோட பிரின்சஸ், எனக்கே வந்து என்னுடைய கல்யாணத்தை வந்து முடிவு பண்ணுறதுக்கு வந்து சுதந்திரம் இல்லை, ஆனால் நீயோ வந்து சாதாரணமான ஆள், நீ ஏதாவது வம்பு பண்ண அப்படின்னா உன்னோட உயிரே போயிடும், இதையே என்னால் என்றைக்குமே வந்து அனுமதிக்க முடியாது, அதனால் நம்ம ரெண்டு பேரும் வந்து பிரியறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த போயிடுறா பிரின்சஸ் கிட்ட நம்மளுடைய ராஜா வந்து, இந்த நாட்டுடைய ராஜாவோட கட்டளை தான் வந்து இங்கே எல்லாமே, நானும் யாங்கும் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கட்டளை போட்டுட்டாரு. ஒருவேளை நீ உயிரோடு இருந்த அப்படின்னா கண்டிப்பாக யாங் வந்து இதுக்கு சம்மதிக்க மாட்டா, அதனால் அவர் வந்து உனக்கு இதை கொடுத்து அனுப்புனார் அப்படின்னு சொல்லி ஒரு பாய்சன் பாட்டிலை கொடுக்குறா. அதை வாங்குகிற பிரின்சஸும், யாங் வந்து சந்தோஷமாக இருந்தால் அதுவே எனக்கு போதும், நான் வந்து இப்படி ஒரு முடிவெடுக்கிறதுல வந்து எனக்கு ரொம்பவுமே சந்தோஷந்தா அப்படின்னு சொல்லிட்டு அதை குடிச்சிட்டு அந்த இடத்துலையே வந்து கீழே சுருண்டு விழுந்துடுறா. அங்கே வர ஹீரோயின் பதறியே போயிடுறா. அட பாவி ராஜா, நான் உன்னை என்ன பண்ண சொன்னால் நீ என்ன காரியம் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கிய, என்னோட காதலுக்கு உதவி செய் அப்படின்னு சொன்னால் நீ என்னடான ஒரு கொலை பண்ணிட்டு நின்றுட்டுருக்கியே, இந்த மாதிரியெல்லாம் நான் உன்னைய செய்ய சொன்னனா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுகிறா. அதை கேட்டுட்டு நம்ம ராஜாவை வந்து கூலாக சொல்கிறாரு, ஆமாம் நீ தானே சொன்ன, எப்பாடுபட்டாவது நான் வந்து யாங்க கல்யாணம் பண்ணிக்கணும், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி நீ தானே கேட்டுக்கிட்ட, அதனால தான் நான் வந்து இப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த போயிடுறான். இதெல்லாம் தெரிஞ்சு அங்கே வர யாங் வந்து அந்த பிரின்சஸை பார்த்துட்டு பயங்கரமாக வந்து சத்தம் போடுறான், உன்னால் எப்படி இப்படி ஒரு முடிவை எடுக்க முடிஞ்சுது, நீ இல்லாமல் எப்படி என்னோடய வாழ்க்கையை நான் வந்து சந்தோஷமாக வாழுவேன் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு, அதுக்கப்புறமா அவன் வந்து டாக்ஸியை பார்த்து, எங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி செஞ்சு கடைசியில் நீ இப்படி ஒரு துரோகத்தை எங்களுக்கு பண்ணுவேன்னு சொல்லி வந்து நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நானும் இனிமேல் வந்து உயிரோடு இருக்க மாட்டேன், உனையே என்னால் வந்து ராஜா கட்டளையே இட்டாலும் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லி பிரின்சஸ் கையில் வச்சிருக்கிற அதே பாய்சன் பாட்டிலை எடுத்து இவனும் குடிச்சிட்டு அந்த இடத்துலையே வந்து சுருண்டு விழுந்துடுறான். அங்கே வர ஹீரோயினுக்கு வந்து இதையெல்லாம் பார்த்துட்டு நெஞ்சே வெடிச்சிருது. என்ன காரியம் பண்ணிட்டே, யாங் இனிமேல் வந்து கண்டிப்பாக நீ என் கூட தான் இருக்கணும், என்னைத்த கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி நான் உன்னைய வந்து ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டேன், எழுந்திரி எழுந்திரி அப்படின்னு சொல்லி அழுதுட்டுருக்கா. இப்போ உனக்கு ரொம்ப திருப்தியா அப்படின்னு சொல்லி கிங் அவளைவே வந்து திருப்பி ஒரு கேள்வி கேட்க, அட பாவி, எல்லாத்தையும் நீ பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் இப்போ என் மேலே தூக்கி பழிய போடுறையே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் வந்து அப்பாவியாக நம்மளுடைய கிங்கோட மூஞ்சிவே வந்து பார்த்துட்ருக்கா. இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட்.